பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பள்ளமடு தீவு பிரதான வீதிக்கு அருகில் கடந்த திங்கட்கிழமை காலை இளம் குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டார் சடலமாக மீட்கப்பட்டவர் சன்னார் கிராமத்தைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான கே பாஸ்கரன் என அடையாளம் காணப்பட்டார் கல்வி பொதுத்தர உயர்தர பரீட்சை கடந்த திங்கட்கிழமை ஆரம்பமாகிய நிலையில் மன்னார் மாவட்டத்தில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் ஆர்வத்துடன் பரீட்சை மண்டபங்களுக்கு சமூகம் அளித்தனர் மற்றும் மடு கல்வி வலயங்களில் உள்ள மாணவர்கள் தமக்கு ஒதுக்கப்பட்ட பரீட்சை மண்டபங்களுக்கு சமூகம் அளித்தனர் மன்னாரில் சமுதாய சீர்திருத்த கட்டளையாளர்களுக்கான நிகழ்ச்சி திட்டம் கடந்த செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை அடம்பன் வைத்தியசாலையின் நந்தவனம் உளப்பிரிவில் இடம்பெற்றது மன்னர் மற்றும் மடு வலயக்கல்வி பணிமனைக்குட்பட்ட முன்பள்ளி ஆசிரியர்கள் கடந்த புதன்கிழமை காலை எட்டு முப்பது மணி தொடக்கம் அடையாள கவன போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் இலங்கையின் இயற்கை சூழலை பாதுகாப்பதற்கான படிக்கல் எனும் கருப்பொருளில் மன்னார் கரிஸ்டாஸ் வாழ்வுதயம் நிறுவனத்தின் அமலாக்கத்தில் மிசரியோ அமைப்பின் நிதியுதவியுடன் மன்னார் முசலி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வேப்பங்குளம் கிராமத்தில் நூறு மரக்கன்றுகள் நடும் நிகழ்வு இடம்பெற்றது மன்னார் வங்காலை பஸ்திபுரி பகுதியில் புதையல் தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டு உள்ளடங்களாக கைது செய்யப்பட்டதோடு புதையல் தோண்ட பயன்படுத்தும் உபகரணங்களும் மீட்கப்பட்டன தலைமன்னார் பியர் இறங்கு துறையில் கடந்த வியாழக்கிழமை மதியம் இந்திய மீனவர்களின் படகுகள் ஏல விற்பனை செய்ய அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் ஏல விற்பனையில் கலந்து கொண்டு படகுகளை கொள்வனவு செய்ய மன்னார் ஜால்பானம் முல்லைத்தீவு உள்ளடங்களாக நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட கொள்வனவாளர்கள் தலைமன்னார் பியர் இறங்குதுறை பகுதிக்கு வருகை தந்தனர் எனினும் அறிவிக்கப்பட்டது போன்று ஏல விற்பனை இடம்பெறவில்லை என வருகை தந்த கொள்வனவாளர்கள் தெரிவித்தனர் மன்னார் மாவட்டத்தில் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட இரண்டு தடுப்பூசிகள் பெற்று மூன்று மாதம் நிறைவடைந்தவர்களுக்கான மூன்றாவது தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை மன்னார் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய டி வினோதன் தலைமையில் இராணுவத்தினரின் நெறிப்படுத்தலில் கடந்த வெள்ளிக்கிழமை பல்வேறு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டது സമുദായ കട്ടയുക്കാൻ നികച്ചിട്ട് വെള്ളിക്കിമൊരു മുപ്പത് മണി അളവിൽ തെരുവു പയനാളികൾക്ക് ഒരു ഉലരുണവ് ഉലർണ പൊരുൾ വയ്ക്കപ്പെട്ടത് മന്നാർ പെരിയപാലം പ്രധാന സോദന ചാവടിക്ക് അടന്നിഴമെ ആറ് മണി അളവിൽ കുളിപ്പാടുകള മഞ്ഞാർക്ക് ഏറ്റി വന്ന് നീ മീത് மாந்தை மேற்கு பிரதேச செயலகத்தில் உள்ள கூராயாற்று பகுதியிலிருந்து மணலேற்றி வந்த டிப்பர் மோதி விபத்துக்குள்ளாகியது மன்னார் மாவட்ட கடற் தொழிலாளர்களை வலுப்படுத்தும் நோக்குடன் கடற்தொழிலாளர் அமைப்புகளை புனரமைத்து சீர்திருத்தும் வகையிலான கலந்துரையாடல் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா தலைமையில் கடந்த சனிக்கிழமை காலை ஒன்பது மணியளவில் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது